ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பார்க்க போற வீடியோ தமிழ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கல்காண்டியோட ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் நான் வந்து கழுத்தில் மாட்டிருக்கேன் வந்து பாருங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்கல்காண்டி இந்த பிராண்ட் வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது நான் வந்து யூஸ் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டர் போட்டது ஒயர்டு ஹெட்ஃபோன் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கைக்கு வந்துருச்சு, செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிடுறேன், அமேசானில் கிட்டத்தட்ட 1300 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. அண்ட் எம்ஆர்பி ஒரிஜினல் வந்து போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 2500 ரூபா வந்து போட்டிருக்காங்க. பட் அவ்வளோலாம் வந்து கிடையாது. அண்ட் நீங்கள் போய் வெப்சைட்டில் ஸ்கல்காண்டியோட வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தாலும் 2500 தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அமேசானில் வந்து செக் பண்ணி பார்த்தாலும் நான் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அன்பாக்சிங் குட்டி ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி, அப்போ அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் or 1 month ரிவ்யூ வந்து போடுறேன். இப்போ வரைக்கும் ஒரு அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ வந்து பார்த்துலாம். பாக்ஸில் ஸ்கல்காண்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, த ஒரிஜினல் எசன்சியல். அண்ட் இதோட மாடல் வந்து பார்க்கும்போது இன்க் ப்ளஸ் இது தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இயர் உள்ள ஓப்பன் பண்ணாலும் எப்போ போல நமக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர் டிப்ஸ்னு வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்து சில பிராண்ட்ஸ்ல வந்து பார்க்கும்போது ரெண்டு வந்து கொடுப்பாங்க, பட் இதில் ஸ்மால் ஒரே ஒரு இயர் டிப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்க்கும்போது மற்றபடி இயர்ஃபோன் வந்து பார்க்கும்போது டேங்கிள் ஃப்ரீ இயர்ஃபோன் தான். நான் வந்து சாங் வந்து கேட்டு பார்த்தேன், என்ன சாங்னு சொல்லி நான் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். ஸோ இந்த சாங் கேட்டேன், எனக்கு கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், நல்லா இருந்துச்சு. அண்ட் பாஸ் அண்ட் மியூசிக்கோட குவாலிட்டி எல்லாமே வந்து கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஸ்கல்காண்டிங்கிற அந்த பிராண்டுக்கு ஏற்றபடி இந்த மியூசிக் சவுண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ கால் குவாலிட்டியும் வந்து செக் பண்ணேன், மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு வந்து பேசியிருக்கேன். அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து எண்டில் வந்து பாருங்கள். நான் ஒரு 4 to 5 songs வந்து கேட்டேன், எனக்கு அந்தளவுக்கு வந்து காது வலிக்கிற மாதிரி வந்து கேட்கல. அண்ட் மேபி போக போக வந்து கேட்கலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆக மேபி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகலாம். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொடுத்துருவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்ப்பான், பாட்டு மூவி எல்லாம் வந்து கேட்க சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் அவங்ககிட்டயே வந்து ஃபோன் பண்ணி நான் ரிவ்யூ வந்து கேட்குறேன். ஏன்னா இயர்ஃபோன் வாங்கினதே அவனுக்கு தான். அண்ட் அவன் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 1300 ரூபா. 1300 ரூபாய்க்கு ஒருத்தான் சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு கேட்டவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கம்மி வச்சுருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் நினைக்கிறேன் ஒரு 900 ஒரு 850 to 900 ரூபாக்குள்ள வந்து ப்ரைஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள், என் ஃப்ரெண்டு அதான் வந்து சொல்கிறான், 1300 ரூபாங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான்டா, ஒரு 800-900 ரூபா இருந்தால் பெட்டர் தான் சொல்லி அவனே அதை தான் வந்து சொல்கிறான். ஸோ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கேற்ற குவாலிட்டியானு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டால் நமக்கு வந்து 1+ வந்து கிடைக்குது, ஒயர்லெஸ் நெக் பேண்ட் டி டைப் அப்படி வந்து வாங்கிக்கலாம். ஒயர்ட் ஹெட்ஃபோனுங்கிற பட்சத்தில் பட்ஜெட்டில் வந்து JBL இருக்குது, ரெட்மி இருக்குது. ஸ்கல்காண்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஒரு top 10 நம்ம தேடி பார்க்கும்போது இந்த பிராண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒர்த்து தான், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணி தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இன்னொரு வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பை லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வந்து தாராளமாக பை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் பாருங்க. ஹலோ, என்ன பண்ணிருக்க? இன்னுமா முடியல, சனிக்கிழமைன்னு வேலை வச்சுருக்காங்கிற 8 மணிங்கிறேன். சரி, நாளைக்கு எப்போ போல? ஞாயிற்றுக்கிழமைனா கிரிக்கெட் தாண்டா அவங்க. ஏ ஓ, இன்னைக்கு வேலை பார்த்ததுனால நாளைக்கு? சூப்பர். இல்லை சும்மா தான் கேட்டேன். மாவீரனுக்கா பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் பார்த்து பண்ணீங்கன்னா. நகிகே, சரி அப்படிங்கிறேன். நான் பேசுகிறது நார்மலாக தான் கேட்டிருக்கு, ஏதாவது வித்தியாசமே தெரியுதா? நல்லா கேட்குதுன்னா நான் நார்மலாக பேசுகிறதுக்கும் இப்போ எப்படி கேட்குது? உண்மையாவா? பொய் இல்லாமல் சொல்லணும். அப்படியே ஒரே நிமிஷம் இல்லையா சொல்லு. நீ இப்ப சொன்னது மாதிரி திரும்பி சொல்ற. இப்ப நான் எங்கிட்ட ஹெட்செட்ல சொன்னது இப்ப சொல்லு, நான் லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கேன். இப்ப வாய்ஸ் கிளாரிட்டியா இருக்கு இல்லையா? அதை சொல்ல சொன்னடா, உன் வாய்ஸ் வச்சுடா, நீ தானடா எழுத. நீ 1300 ரூபா கொடுத்து ஸ்கல்காண்டில ஹெட்செட் வாங்கிக்கிறீங்க, ரிவ்யூ கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உண்மைதான்,
அது தெரியலையே இருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் உனக்கா தெரியும் எனக்கு தெரியாது இல்ல எனக்கு எப்படி தெரியும் நீ வெளியே ரூம்குள்ள தான் இருக்க நான் வெளியே தான் இருக்கேன் அவங்க வரும் ஓகே உங்களுக்கு நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் வாய்ஸ் 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 இருந்தா நோ ப்ராப்ளம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு ஓகே ஓகே பிரச்சனை இல்ல கட் பண்ணி நீ பேசுற மோஸ்ட்லி அதெல்லாம் கட் பண்ணிருக்கேன் உன் ஹெட்செட்க்கு வர்த் தான் வர்த் தான் பயங்கரமான வர்த் தான் என்ன இன்னும் கொஞ்சம் விலை கம்மி பண்ணிருக்கலாம் கரெக்ட்டா 1300 ரூபாங்கிறது எவ்வளவு ஒரு 900 ரூபாய் தான் கட்ட வரும் அப்படிங்கற சரி சூப்பர் உனக்கு இது யார் சஜஸ்ட் பண்ணது ஃபண்ட் சூப்பர் ஓகே இப்போ ஸ்கல் கேண்டி பிராண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் சொல்லி தான் எனக்கு தெரியும் அதுக்கு மட்டும் தெரியாது கரெக்ட் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன் இத ஓ பேர் டாப் 10 ல இது இருந்துச்சு வாங்கணும் ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருந்தேன் நீ வாங்கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டேன் சூப்பர் சோ இனிமேல் பாதி நாள் இது என்கூட தான் இருக்கும் சரி ஒண்ணே ஒரே ஒரு விஷயம் நீ ஏன் இந்த வயர்டு ஹெட்செட்டை சூஸ் பண்ண ஆல்ரெடி நீ ஹெட்போன் யூஸ் பண்ணிருக்க ஆமா எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் வயர்டு தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் எப்படினா கரெக்ட்டா ஃபோன்ல இருக்கிற சவுண்ட் அப்படியே கேட்கும் ப்ளூடூத்னா கூட ஹேங் ஆகும் அப்பப்ப கிளாரிட்டி போய் போய் வரும் பட் இது வயர்டுனால பெஸ்ட் சூப்பர் அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபுல்லா அப்படியே அப்ப உனக்கு வயர்டு பெஸ்ட் நீ சூஸ் பண்ணது கரெக்ட் தான் பட் பிரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகலாம் கரெக்டா சரி ஓகே வேலை பார் நான் அப்புறம் போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க சாங் கேட்கறது நல்லா இருந்துச்சு பாஸ் எல்லாமே வந்து தூக்கலாக தான் இருந்துச்சு இதில் ஒரு குறை சொல்கிற மாதிரி கிடையாது அண்ட் ஃப்ரெண்டு அவன் தான் வாங்கினது அவன் தான் உண்மையை பேச போகிறான் அவன் தான் யூஸ் பண்ண போகிறான் ஸோ அவன் கால் கிளாரிட்டி அவனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான் ஸோ கண்டிப்பாக இதை வாங்கலாம் பட் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் இந்த தாராளமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸ்கல் கேண்டி ஒரு நல்ல பிராண்டு தான் நான் தப்புன்னு சொல்ல கிடையாது 1000 ப்ரைஸுங்கிறது அவங்க பிராண்டுக்கு பொறுத்தளவுக்கு ஓகே தான் பட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நிறைய பேர் இதை வாங்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஹெட்செட் 1300 வந்து ஒரு 70% ஓகே ஒரு 30% நாட் ஓகே ஸோ நீங்கள் வாங்குறதா தாராளமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க